வணக்கம். விவசாயம் செய்யும் அனைத்து விவசாய தெய்வங்களின் திருவடிகளை தொட்டு வணங்குகின்றேன். இன்று நாம் பார்க்கக்கூடிய தொழில்நுட்பம் காய்கறிகள் சாகுபடி. அவற்றில் அனுபவம் உள்ள ஒரு விவசாயி அவருடைய அனுபவ கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். ஐயா, உங்கள் முகவரி சொல்லுங்க. சேலம் மாவட்டம் பனமரத்தப்பட்டி. உங்கள் பேர்? அப்பா பேர் சொல்லுங்க. பேர் மாணிக்கம். அப்பா பேர் முத்துசாமி. திட்டம்பட்டி கிராமம், சேலம் மாவட்டம். அவருங்க அண்ணா பேருங்க? பேர் அன்பழகன். அன்பழகன், சரிங்க. நீங்கள் என்ன மாதிரியான பயிரெலாம் செய்கிறீங்க ஐயா? நெல் நடுறோம். நெல் நடுறீங்க? சோளம். சோளம், அரளிப்பூ. அரளிப்பூ, கரும்பு, ம், வாழை மரம், ம், வெண்டங்க, அவரை பந்தல், அவரை வெங்காயம் வைக்கிறோம். எல்லாமே செஞ்சுட்டு எல்லாமே செஞ்சுட்டு. எவ்வளோ நாளாக விவசாயம் செய்கிறீங்க? விவசாயம் என் அனுபவத்தில் அப்பா காலத்தில் தான். வயசு உங்களுக்கு 40 இருக்குங்களா? 46 வயசு. 46 வயசு ஆகும். 46 வயசில் வந்து நீங்கள் முழுக்க முழுக்க விவசாயம் தான். அண்ணாவும் விவசாயம் விவசாயம் இல்லைங்களா? இப்போ நம்ம காட்டில் என்ன பயிரெலாம் செஞ்சுருக்கீங்க? இப்போ காட்டில் இருக்கிறது ராகி இருக்குது. ராகி இருக்குது. சோளம் இருக்குது. ம், சோளம், வெண்டை, வெண்டைக்காய், கத்திரிக்காய், கத்திரி, வெங்காயம், வெங்காயம், அரளிப்பூ, அரளிப்பூ, கரும்பு, கரும்பு, அவரை திங்கிற கரும்பு, அது ஆழ கரும்புங்களா? செங்கரும்பு. செங்கரும்பு சாப்பிட்ற கரும்பு. சாப்பிட்ற கரும்பு இருக்குது. ம், வாழை மரம் இருக்குது. வாழை மரம் வச்சுக்கிறீங்க? எல்லாமே கலந்து வச்சுக்கிறீங்க? எல்லாம் கலந்து வச்சுருக்கேன். ஏன் அப்படி கலந்து வச்சிங்க? ஏதோ ஒன்றால் ஒன்று ஒரு பயிரில் லாபம் வளனா கூட ஊரில் பயிரில் வரும் வரும்னு சொல்லி வச்சிருக்கிறோம். பிரித்து தான் நம்ம பயிர் செய்யணும் இல்லையா? ஒரே மாதிரி பயிர் செய்யாமல் பிரித்து பயிர் செஞ்சுக்கிறீங்க. வெரி குட் ஐடியா. இப்போ இந்த கத்திரிலாம் வச்சுருக்கீங்க இல்லையா? கத்திரி, வெங்காயம் எல்லாம் வச்சுக்கிறீங்க. இதெல்லாம் விற்பனை எங்கெங்கே செய்வீங்க? காய்கறி எல்லாமே நீங்க மேக்ஸிமம் சந்தைக்கே கொண்டு போயிடுறீங்க. அது ஒண்ணும் பெரிய சிக்கலா இல்லையா? இங்க இருந்து கொண்டு போறதா எப்படி கொண்டு போறீங்க? பஸ் இருக்குல்ல, டூ வீலர் கொண்டு போயிரும். கொண்டு போயிருவீங்க? கொண்டு போயிரும். 5 கிலோமீட்டர் தானே? 5 கிலோமீட்டர் தான். நியர்பை சிட்டிங்கனால பிரச்சனையே இல்லை உங்களுக்கு இல்லையா? சரிங்க. இப்போ இந்த ராகி எல்லாம் என்ன ரகம் தெரியுங்களா? கொடுத்துருக்காங்க செஞ்சுக்கிறீங்க. கரும்பு எத்தனை ஏக்கரா போட்டிருக்கீங்க? 1 ஏக்கரா போட்டிருக்கீங்க. அதுலாம் வந்து வாங்கிக்கிறாங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லையா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொங்கல் டைமில் வாங்கிக்கிறாங்க. சரி, கரெக்டாக பொங்கல் டைம் வர மாதிரி தான் நீங்கள் பயிர் போடுவோம். பயிரே பண்ணுவீங்க இல்லையா? ம், சரிங்க. இப்போ இந்த காய்கறி ஐட்டம்லாம் பண்ணிக்கிறீங்களே, வெண்டைக்காய், கத்திரி, வெங்காயம், இதெல்லாம் இதெல்லாம் விற்கிறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா? இல்லை அவ்வளோ நல்ல ரேட்டுக்கு போகுதுங்களா? நல்ல ரேட்டு சொல்கிறதுக்கு இல்லை, நல்லா விற்கிது. நல்லா பிரச்சனை இல்லை. ஆமாம், நல்ல ரேட்டு சொல்ல முடியும். ம், ம், ம். வெண்டைக்காய் நான் அதிகபட்சமாக என்ன ரேட்டுக்கு வித்துருக்கிறீங்க? இயற்கை விவசாயம் எடுத்துக்கிறாங்க? 32 எடுத்துக்கிறாங்க. சாப்பாடு நம்ம காட்டு நெல்லையே நீங்க வச்சுக்கிறீங்க? வச்சுக்கிறேன். சரி, குட்டிங்க. இப்ப இந்த காய்கறி போடுறீங்க இல்லையா, இது